ஹாய் கைஸ் வெல்கம் டு கிரஸோ தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மியூட்டோ அண்ட் கிரீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியூட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் அன்ஐடென்டிஃபைட் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் சொல்லி அழைப்பாங்க. இதை வந்து மொத்த முதல்ல பார்த்திங்கன்னா காட்ஜிலா என்ற மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் மட்டும் டோட்டலாக ரெண்டு மியூட்டோ இருக்கிறதுனால மியூட்டோ ஒன் மியூட்டோ டூன்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ மியூட்டோஸோட இனம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பேராசிட்டிக் ஆத்திரோபோத் சொல்லி அழைப்பாங்க. அதாவது பழங்கால ஒட்டுண்ணி உயிரினம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ இதோட மேல் வந்து பார்த்திங்கன்னா 200 feet இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 300 feet. மேலே விட ஃபீமேல் தான் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இதோட எக்கோசிஸ்டம் வந்து எப்போ இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம காட்ஜிலா வாய்ந்த காலகட்டத்தில் இது வாய்ந்திருக்கு. ஸோ இதோட ஃபீட் என்னன்னு பார்த்திங்கன்னா ரேடியேஷன் தான். இது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மாதிரியான பொருட்கள் தான் சாப்பிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன்மேட் ரேடியேஷன் கூட சாப்பிடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் மற்றும் எனர்ஜி பிளான்ஸ் மூலமான ரேடியேஷன்லாம் கூட இந்த மியூட்டோஸ் சாப்பிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மியூட்டோஸால் எக்கோ லொக்கேஷன் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று இன்னோட மூணு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் உருவாக்க முடியும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு க்ளா மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் வெளியேறதுனால கிட்டத்தட்ட 5 miles வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸும் வேலையே செய்யாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபீமேலோட மேல் சின்னதாக இருக்கிறனால மேலால் வந்து பறக்க முடியும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்க இருக்கும், ஆனால் ஃபீமேலுக்கு இருக்காது. மேல் அந்த ரெக்கை வச்சு மூலமாக ஈஸியாக எவ்வளோ தூரத்துக்கான எங்கே வேணாலும் பறந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா காட்ஜிலா மாதிரியான பெரிய உயிரினத்தை ஈஸியாக தோக்கடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரீப்ரொடக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக ரீப்ரொடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதால் நிறைய முட்டைகள் இட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீச்சர்ஸ். காட்ஜிலா மாதிரியான பெரிய மான்ஸ்டர்ஸை கூட இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஸோ ஈஸியாக தோக்கடிக்க தன்மையும் இருக்குது. ஸோ இதோட எக்கோஸ்கெலட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வெப்பனாலையும் இதை கொல்ல முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்ஜிலா வந்து இந்த ரெண்டு மீட்டர்ஸும் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவள் தான் மூவிஸில் கொடுத்துருக்கோம் கைஸ். காட்ஜிலா பார்த்தின வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.